செகண்ட் வேர்ல்ட் வார் உலகத்தோட டைம்லைனில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பீரியட். எல்லா வல்லரசு நாடுகள் நிறைய பணம் செலவு பண்ணி புது புது இன்வென்ஷன்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நியூக்ளியர் பாம்பில் இருந்து உலகத்தோட பெரிய ஹோட்டல் வரி ரெண்டாம் உலக போரில் தான் கெட்டப்பட்டது. அதே நேரம் ஹிட்லர் மொத்த யூரோப்பியும் ஆதிக்கம் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பிளான்ஸ் போட்டு வச்சார். அதில் நாசி ஜெர்மனியோட லீடிங் இன்ஜினியர்ஸ் மற்றும் டாக்டர்ஸ் ராத்திரி பகலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மெகா ப்ராஜெக்டோட அவுட்புட் தான் உலகத்தோட பெரிய துப்பாக்கியான ஷ்வெரர் குஸ்தாவ். குஸ்தாவ் கன் மனிதர்களால் கெட்டப்பட்ட உலகத்தோட லார்ஜஸ்ட் கன் இன்றைய தேதி வரி. குஸ்தாவ் 1000 டன் இடை மற்றும் 300 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரெயில் கன். அதை செயல்படுத்தவே 200 பேர் கொண்ட ஒரு குழு தேவைப்பட்டுச்சு. குஸ்தாவ் அந்த காலகட்டத்தில் ஒரு இன்ஜினியரிங் மார்வலாக காணப்பட்டது. முதலில் இவ்வளவு பெரிய கன் ஜெர்மன்ஸ் கெட்டுனதுக்கான காரணம் என்ன? ஹிட்லரோட அட்வைசரிஸ் பிரான்ஸ் கூட போர் பண்ண தயாராகிட்டு இருந்தார்கள். அப்பொழுது அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரே பிரச்சனை த மேஜினல் லைன். த மேஜினல் லைன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஃப்ரான்ஸ் ஈஸ்டர்ன் ஃபேஸிங் கண்ட்ரீஸில் இருந்து வர தாக்குதலை தடுக்க ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பங்கர்ஸ் கெட்டினாங்க. இந்த பங்கர்ஸ் எல்லாமே கான்க்ரீட் மற்றும் ஸ்டீல்னால் கெட்டப்பட்டது. ஸோ இந்த டிஃபென்சிவ் லைனை உடைக்காமல் ஜெர்மன் ட்ரூப்ஸை உள்ளே அனுப்புறது சூசைடுக்கு சமானம்னு நினச்சாங்க. ஜெர்மனிக்கிட்ட இந்த டிஃபென்சிவ் லைனை தாக்குற மாதிரி லாங் ரேஞ்ச் வெப்பனும் விமானமும் ரெண்டும் இல்லை. அதனால ஹிட்லர் பங்கர்ஸை உடைக்கிற மாதிரி ஒரு வெப்பனை தயாரிக்க உத்தரவு போட்டார். மேஜினல் லைனில் இருக்கிற பங்கர்ஸ் 7 மீட்டர் கான்க்ரீட் மற்றும் 1 மீட்டர் ஸ்டீல்னால் கெட்டப்பட்டது. இந்த பங்கர்ஸை 50 to 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து சுட்டு உடைக்கிற மாதிரி ஆயுதம் தேவைப்பட்டது. ஜெர்மனியோட பெரிய ஆயுதம் தயாரிக்கிற நிறுவகமான குரூப்ஸுக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டது. குரூப்போட சீஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆன எரிக் முல்லர் தலைமையெடுத்தார். குரூப்போட டீம் ஒரு ரெயில்கன் டிசைன் பண்ணாங்க. டிசைன் படி பேரலோட சைஸ் 80 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் புல்லட்டோட வெயிட் 7 டன் கிட்ட எதிர்பார்த்தாங்க. கன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் மாட்டுறதுனால மொத்த கன்னோட வெயிட் 1000 டன் கிட்ட இருக்கும்னு கன்க்ளூட் பண்ணார். குரூப்ஸோட டிசைன் ஐடியா இப்போ ஹிட்லரோட மினிஸ்டர்ஸ் வரி போய் சேர்ந்தது. அப்போது எல்லாரும் 1000 டன் வெயிட்டான கன் பண்ணுறது சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்க. அண்ட் நிறைய பேர் இதை ஒரு ஜோக்குன்னு கூட நினச்சாங்க. இதனால் குரூப்புக்கு பர்மிஷன் மறுக்கப்பட்டது. நாசி அரசு மறுபடியும் ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் மேலே அவங்களோட கவனத்தை செலுத்தினாங்க. ரிஜெக்ட் பண்ண 6 மாதம் கழித்து 1936 ஹிட்லர் எஸ்என்ல இருக்கிற குரூப்போட ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணும்போது பர்சனலாக கன்னோட டிசைன் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இது கெட்ட சாத்தியம் என்றால் நாம் கெட்டலாம் என்று சொல்லி கன்னோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க உத்தரவு போட்டார். ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற டெட்லைன் 1940 கிட்ட கொடுக்கப்பட்டது. ஃப்ரான்ஸ் கூட முழு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கன்னோட ஸ்பெஷலான பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண மற்றும் ஆள் பற்றாக்குறையினால் டெட்லைன் மிஸ் ஆனது. அதனால் ஜெர்மன் படை ஃப்ரெஞ்சை மேஜினல் லைனில் சந்திக்காமல் நார்தர்ன் பார்டர்ஸ் வழியாக பூந்து ஃப்ரான்ஸை எதிர்த்தார்கள் அண்ட் ஃப்ரான்ஸை வீழ்த்தார்கள். பேட்டில் ஆஃப் ஃப்ரான்ஸ் முடிஞ்ச 1 வருஷம் கழித்து 1941 கன்னோட கம்ப்ளீஷன் ஆன பின்ன குரூப்போட ஓனரான ஆல்ஃப்ரெட் பர்சனலாக ஹிட்லரை இன்வைட் பண்ணி கன்னோட டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணார். ஹிட்லர் கன்னோட ரா பவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்ஜினியர்ஸ் மற்றும் மெக்கானிக்ஸை பாராட்டினார்.
ஃப்ரான்ஸ் அவங்க ஆட்சிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் யூரோப்பில் ரெண்டு முக்கியமான புள்ளி மட்டும் மீதி இருந்தது. ஒன்று இங்கிலாந்து, இன்னொன்று ரஷ்யா. ஜெர்மன்ஸோட பார்வை ரஷ்யா மேல் திருப்பினார்கள் மற்றும் ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு முழுவீச்சில் தயாரானார்கள். மொத்த உலகம் குஸ்தாவ் கன்னோட முதல் பரீட்சைக்காக காத்திருந்தது. செவஸ்டபூல்ல கன்னோட முதல் தாக்குதலை பார்த்தது. ஜெர்மனி செவஸ்டபூல்ல கைப்பற்றுறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. குஸ்தாவ் கன்னை ஜெர்மனியோட எல்லைக்கு எடுத்துட்டு போக திட்டம் அமைக்கப்பட்டது. 4500 பேர் கொண்ட குழு அதுக்கான ஸ்பெஷல் ட்ராக்ஸ் போட ஆரம்பித்தார்கள். 3 மாதம் கழித்து ட்ராக்ஸ் ரெடியான பின் கன்னை டிரான்ஸ்போர்ட் பண்ணி செவஸ்டபூல் பக்கத்தில் திருப்பி அசம்பிள் பண்ணப்பட்டது. 5th June 1943 இருந்து அடுத்த ஒரு வாரம் வரி 40 ரவுண்ட் மற்றும் 30,000 டன் அளவு குண்டு செவஸ்டபூல் மேலே சுடப்பட்டது. செவஸ்டபூலோட ஒரு முக்கியமான கண்டிப்போ தரைமட்டமாக்கப்பட்டது. அண்ட் மொத்த செவஸ்டபூல் 10 நாளில் குஸ்தாவோட தாக்குதலால் வீழ்ந்தது. மொத்த உலகம் குஸ்தாவோட தாக்கத்தை பார்த்தது. கன்னை டெஸ்டிங் மற்றும் பேட்டலில் சேர்த்து மொத்தம் 250 ரவுண்ட் மேலே சுட்டதுனால கன்னோட பேரல் டேமேஜ் ஆனது. ஸ்பேர் பேரல் மாற்றுறதுக்கு ஜெர்மனிக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. ஹிட்லர் துப்பாக்கி செயல்முறை அண்ட் எஃபெக்டிவ்னஸை பார்த்து இதே மாதிரி 2 கன் ஆர்டர் கொடுத்தாரு. குரூப் கம்பெனி பாலிசி படி எந்த ஆயுதம் மேனுஃபேக்சர் பண்ணாலும் அதோட ஃபர்ஸ்ட் மாடல் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ குஸ்தவ் கன் நாசி கவர்மெண்ட்க்கு ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டது. 2வது துப்பாக்கியோட டெவலப்மெண்ட் எசன்ல ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் குரூப்போட சீஃப் இன்ஜினியரோட மனைவியின் பேரான டோரா அதுக்கு வைக்கப்பட்டது. 3வது கன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேங்க் மேலே வைக்கிற மாதிரி மாடல் பண்ணாங்க. ஆனால் அந்த டிசைன் ப்ரொடக்ஷனுக்கு கடைசி வரி போகவே இல்லை. டோரா குஸ்தாவோட ஒரு ரெப்ளிகேட் மாடல். ஆர்டர் கொடுத்த 2 வருடத்துக்குள் டோரா டெலிவரி பண்ணப்பட்டது. ஷ்வேரர் குஸ்தாவ் ஒரு சக்தி வாய்ந்த துப்பாக்கி. ஆனால் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருந்தாலும் அதோடு சேர்ந்து அதோட கஷ்ட நஷ்டங்களும் வந்தது. முதலில் கன்னை டிரான்ஸ்போர்ட் பண்ண 25 போகி கொண்ட ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினை பாதுகாக்க 2 டேங்க் மற்றும் 1 ஆர்மி டிவிஷன் யூனிட் எல்லா நேரமும் கூட இருந்தார்கள். துப்பாக்கியை செயல்படுத்த 250 பேர் கொண்ட ஒரு பெரிய குழு தேவைப்பட்டது. அண்ட் கன்னை சுட்ட பின் ரீலோட் பண்ணுறதுக்கு 30 நிமிஷமாவது எடுத்தது. ஹிட்லரோட நாசி அரசு அந்த குரூஷியலான போர் நேரத்தில் ஒரு சிங்கிள் ஆயுதத்தோட பயனுக்காக இவ்வளவு ஆட்கள் மற்றும் நேரம் செலவு பண்ணுவதை விருப்பப்படவில்லை. சீஜ் ஆஃப் செவஸ்டபூலில் குஸ்தாவோட இம்பேக்டை பார்த்த ஹிட்லரோட அரசு டோராவை ஸ்டாலிங்கட்லேயும் குஸ்தாவை லெனிங்கட்லேயும் டிப்ளாய் பண்ண முடிவு எடுத்தாங்க. ஜெர்மனி 6 டிவிஷன் கொண்ட ஒரு பெரிய பட்டாளத்தை ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். மொத்த உலகம் ஜெர்மன் படையோட வெற்றி தான் என்று கணிக்கப்பட்டது. ஆனால் அவங்களோட மாஸ்டர் பிளானில் ஒரு சின்ன தப்பு கணக்கு இருந்துச்சு. அதுதான் ரஷ்யாவோட கடும் பணி. ரஷ்யாவுக்கு சென்ற ஜெர்மன் படை வீரர்கள் ரஷ்யாவின் கடும் பனியினால் சாப்பாடு, தோட்டாக்கள் மற்றும் தங்க இடம் இல்லாமல் ரொம்ப தவித்தார்கள். இதனால் ரஷ்யா மேலான தாக்குதல் ரொம்ப பின்வாங்கியது. 5 மாதம் கழித்து ஜெர்மன் படைகள் ரஷ்யா முன் சரணடைந்தார்கள். சரண்டர் ஆகிற சில நாட்கள் முன் குஸ்தாவ் டோரா 2 துப்பாக்கியும் ஜெர்மனிக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. அனுப்பி வைத்த துப்பாக்கிகள் எதிரி கைகளில் சிக்கக்கூடாது என்று தடையில்லாமல் அழித்து விட்டார்கள். 1945 அமெரிக்க படை வீரர்கள் டோரா கன்னோட பேரல் ஆவர்பேக் நகரத்தில் இருந்து 15 மைல் தூரத்தில் கண்டுபிடித்தார்கள். இன்று கன்னோட மீதி பார்ட்ஸ் மற்றும் தோட்டாக்கள் ஜெர்மன் மிலிட்ரி மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது.